ஹலேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளையும் நம் ஆலோசனை வேளையில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த ஒரு சிறிய ஆலோசனையை நம்ம தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த ஈவுகளை நான் நினைத்து நன்றி செலுத்துகிறேன். நம்ம தியானத்துக்கென்று எடுத்த தலைப்பு சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ இதோட தலைப்பு என்ன அப்படின்னா, யார் நம்மளுடைய மேய்ப்பராய் இந்த நாட்களில் இருக்கிறார்? இப்போ யார் நம்மளுடைய மேய்ப்பர்? இந்த நாளில் நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறோம். வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்ட்டு தாவீது இந்த இடத்துல எழுதிய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில அந்த கர்த்தர் என்று சொல்லுகிறவர் நம்முடைய மேய்ப்பராய் இந்த நாட்களை வைத்திருக்கிறோமா? இல்லை என்றால் நாம் இந்த உலக வாழ்க்கையில யாரை மேய்ப்பராய் வைத்து நம் உலக வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நிதானித்து அறியும்படியாய் இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாள்லையும் அப்பா ஆண்டவரே, தேவ சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிற இந்த நேரத்திலையும் நீர் கொடுக்கிற ஆலோசனையை கேட்கும்படியாய் கர்த்தர் நீர் கொடுத்த தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஆலோசனையை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, யார் என் மேய்ப்பராய் இந்த நாட்களில் இருக்கிறாங்க என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாய், யார் இருக்கக்கூடாது, யாரை மேய்ப்பராய் நாம் வைக்க வேண்டும் என்று நாங்கள் நிதானித்து அறிந்து அப்பா ஆண்டவரே, குறைகள் இருக்கும் என்றால் நாங்கள் சரியான மேய்ப்பரை அப்பா ஆண்டவரே, எங்களுக்காய் மேய்ப்பராய் இருக்கிற அந்த கிறிஸ்துவை அப்பா ஆண்டவர் அடையாளம் கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் பிள்ளைகள் கிருபை தரணுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்களில் மிக முக்கியமான காரியம், நம்மை ஆளுகை செய்வது யார் என்பதை, இந்த உலக பிரகாரமாய் ஆளுகை, தேசங்களை ஆளுகை செய்கிறவர் யார் என்பதை பார்ப்பதில் ரொம்ப உற்சாகமாக இருப்போம். யூஎஸ் எலெக்ஷன் வந்துச்சுன்னா ஒரு யார் அடுத்த பிரசிடெண்டாக வரப்போகிறாங்க, அந்தந்த நாட்டின் எலெக்ஷன்ஸ் வரும்போது யார் நம்மை ஆளுகை செய்ய போகிறாங்க, ஸ்டேட்டில் யார் ஆளுகை செய்ய போகிறாங்க, இது பொதுவான எல்லா மனிதர்களுக்கும் காணப்படுகிற ஒரு ஆர்வமாய் இருக்கிறது. அதே போல இதைக்கெல்லாம் முக்கியமாய் கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், இன்னும் நம் மேய்ப்பராய் அவரை மாத்திரம்தான் வைத்து கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் அவரை ஏற்றுக்கொண்ட நாம் போக போக நம்மளுடைய வாழ்க்கையில நம்மை நடத்துகிறவர்கள், நம்மை நடத்துகிற, நம் வாழ்க்கையை நடத்த ஒரு முன்மாதிரியாய் நடத்த அலோ பண்ண அந்த ஆள் கிறிஸ்துவாய் இப்பவும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாரா? இல்லை அப்படின்றால் இந்த உலகமா, இல்லை வேற எது நம்மை ஆளுது கொண்டு இருக்கிறது, மேய்த்து கொண்டு இருக்கிறது என்பதை காணும்படியாய் இந்த நேரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ முதலாவது இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் போதே இதில் மூணு டு நாலு காரியங்கள் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் என்பதை நம்ம தனியாக பார்க்கலாம், என் என்பதை நம்ம தனியாக பார்க்கலாம், மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம், நான் என்பது நம்ம பார்க்கலாம், தாழ்ச்சி அடையேன் என்பதையும் நம்ம பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் உன்னிப்பாய் வேதத்தில் கவனிக்க வேண்டியது மிக மிக ஒரு முக்கியமான காரியம். ஏனென்றால் நம்ம வேத வாக்கியம் வந்து ஒவ்வொரு வார்த்தையிலையுமே வந்து கர்த்தர் சத்தியத்தை வைத்திருக்கிறார். அப்போ அந்த சத்தியத்தை, வேதத்தை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று நமக்கு வேத நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாங்க. அப்போ வேதத்தை அறிகிற அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு என்பது மிக மிக ஒரு அவசியம். யாருக்கு என்பதுன்னா, தேவனை அறிந்து ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கு தான் இந்த கர்த்தரை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். கர்த்தர் யார் என்பதை அறிகிற அறிவு மிக மிக ஒரு முக்கியமான காரியங்கள். அதனால சபைக்குள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பெரிய பிரசங்கம் வேணும், நம்மளை மகிழ்ச்சி படுத்துகிற ஆசீர்வாதமான பிரசங்கங்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் முதலாவது நமக்கு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, கர்த்தரை அறிகிற அறிவு நம்ம அந்த டீச்சிங் தான் நமக்கு சபைக்குள்ள வேணுமா தவிர நமக்கு வந்து ஸ்டடி தான் நமக்கு வேணும். ஏன்னா பைபிளில் வந்து இருக்கிற அநேக காரியங்கள் வெளியில இருந்து கற்றுக் கொடுக்க முடியாது, சபைக்கு உள்ளதான் இது கற்றுக் கொடுக்க முடியும். அப்போ நம்ம முதலாவது நம்ம சபைக்கு வர்றவங்க என்ன ஒரு மைண்ட்ல வச்சுட்டு வரணும், எங்கே போனாலுமே இந்த வேதத்தை அறிய நம்ம அந்த சபை கற்றுக் கொடுக்கிறதா என்பதை முதலாவது நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தர் ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறார். அதை நம்ம சரியாய் கோர்வையாய் கோர்த்து அந்த மெய்தேவனை அறியத்தக்கதாய் நம்ம அதில் ப்ராக்டிஸில் வந்திருக்கோமா என்பது நம்ம ரொம்ப கவனமாய்
பார்க்க வேண்டிய காரியங்கள். அதனால தான் வந்து ஏன் இந்த ஒரு அஞ்சு வார்த்தையிலேயும் ஒரு அர்த்தங்கள் இருக்குது என்பதை நம்ம போகப்போ இதில் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இது யார் சொல்லப்பட்டதுன்னா தாவீது சொல்கிறார். தாவீது எந்த நிலைமையில் இந்த வார்த்தையை சொல்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்ட்டு. அவர் ஒரு மேய்ப்பராய் தான் காணப்பட்டார். தாவீது என்ன மேய்ப்பராய் காணப்பட்டார், யாரும் சொல்ல முடியுமா? ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பராய் காணப்பட்டார். அப்போ அவர் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பராய் காணப்படும் பொழுது அவரை மேய்க்கிறவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும். அவரோட ஒரு மேய்ப்பர் என்பதற்கு ஒரு குவாலிட்டி வேணும். ஒரு ஆடு மேய்க்கிறதுனாலும் சரி, எது மேய்க்கிறதுனாலும் சரி, அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி வேணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். யாரை மேய்க்கிறோமோ அவங்களுக்கும் மேய்க்கிறவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். சரியாய் மேய்க்கணும், பாதுகாக்கணும். அப்போ அவங்களோட ரோல் வந்து இஸ் வெரி வெரி டெடிக்கேட்டட் ரோல். இப்போ நீங்கள் நர்சஸாக இருந்தாலும் கூட லீட் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கீழே 10 nurses இருந்தாங்கன்னா யூஆர் லீடிங் தம். அப்போ அவங்கள சரியாக கைட் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு வேணும். அப்போ அதே மாதிரி தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு தகப்பனோ ஒரு தாயோ அந்த குடும்பத்தை நம்ம லீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குரிய ஒரு குவாலிட்டி நமக்கு வேணும். ஏன் அப்படின்னா இந்த குவாலிட்டி தான் வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான், யார் நம்மளை பார்த்து நடக்கிறாங்களோ அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறதை பொறுத்து நம்ம குவாலிட்டி வெளியில் அங்கே வரும் மேக்சிமம் டைமிங். அதனால வந்து மேய்க்கிறதுடைய அனுபவம் பெற்ற ஒரு தாவீது தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடையேன் இந்த கான்ஃபிடென்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா, He chose an right person. அப்போ தன்னை மேய்ப்பரா செப்பாடா அவர் சூஸ் பண்ண பர்சன் சரியான பர்சன். அப்போ எப்படி ஒரு சரியான பர்சன் என்பதை அவர் அறிந்து கொண்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது மெயினான வார்த்தை என்னன்னா கர்த்தர். அப்போ அவர் மேய்க்கிறவர் யார் என்பதை அவர் சரியாய், அவரை லீட் பண்றவர் யார் என்பதை அவர் சரியாய் அறிந்திருந்தார் தாவீது. யார் என்றால் கர்த்தர் என்று. இந்த நாட்கள்ல இந்த கர்த்தர் என்பவரை நாம் சரியாய் அறிந்திருக்கிறோமா, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற வேண்டிய காரியம். நான் சின்ன ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். நம்ம பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது கர்த்தர் அப்படிங்கும் பொழுது நமக்கு ஹிப்ரோல எகோவா என்று பெயர் பழைய ஏற்பாட்டில் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஹிப்ரூ பைபிள்லாம் எகோவான்னு போட்டிருந்துருப்பாங்க. நம்ம மற்ற பைபிளில் பார்த்தோன்னா கர்த்தர் அப்படின்ட்டு போல்டு லெட்டர்ஸில் போட்டிருப்பாங்க, லார்ட் அப்படின்ட்டு இங்கிலீஷ் பைபிளில் போல்டு லெட்டர்ஸில் போட்டிருப்பாங்க. அப்போ அது ஒன்றையான ஒரே தேவனை எகோவாவை குறிக்கிற அந்த வார்த்தையாய் காணப்படுகிறது என்பதற்கு ஒரு அந்த போல்டு லெட்டரில் போட்டு ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் என்கிற அந்த எகோவாவை தான் தாவீது வந்து அவருடைய மேய்ப்பராய் அறிந்திருந்தார். அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7000 தடவை இந்த கர்த்தர் யெகோவாங்கிற வார்த்தை வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பழைய ஏற்பாட்டு பைபிள்ல வந்து நம்ம பார்க்கிறோம், புத்தகத்துல பார்க்கிறோம். அந்த வார்த்தை யாரை குறிக்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது அந்த கர்த்தர் என்பவர் நம்மை மீட்க தன் சரீரத்துல வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துல வெளிப்பட்ட அவரைத்தான் இந்த பழைய ஏற்பாட்டுல யெகோவா என்று வேதம் அழைக்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிற நாம் இந்த தாவீது சொன்ன பிரகாரமாகவே நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தோம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு கால பிள்ளைகளாக இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்து என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படிங்கிற ஒரு அறிவில் நம்ம காணப்படுகிறோமா அப்படிங்கிறத நம்ம தெளிவுள்ளவர்களாய் காணப்படணும். காரணம் என்ன அப்படின்னா, மெய்ப்பராய் இருக்கிறவர் யார் என்று நாம் சரியாய் அறியவில்லை என்றால் இது நம்ம வாழ்க்கையில ஒரு கடினமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இப்போ அவரே சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் தான் வழியாக இருந்தார், அப்போ அவர் தான் சத்தியமாக இருந்தார், அவர் தான் நம்மளுடைய ஜீவனமாக இருக்கிறார், நம்மளை வாழ வைக்கிறவர் மாதிரி நித்திய ஜீவனின் அதிபதியாக இருக்கிறார். நம் வாழ்க்கைக்கு மரணத்தை நம் ருசி பார்க்காதபடி நம் என்றென்றும் நம்ம ஜீவித்து இருக்கிற நம்ம தேவனாய் அவர் காணப்படுகிறார். அப்போ இந்த நாட்களில் நம்ம மெயினாய் முதலாவது இந்த வார்த்தையில் நம்மளை மேய்ப்பராய் ஏற்றுக்கொண்ட நபர் யார் என்பதை இந்த நாட்களில் அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். அதே போல நம்ம இந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. இது அனைவருக்குமே உலகத்துல தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வது மிக முக்கியமான காரியம். ஏன் அப்படின்னா, இப்போ மை ஃபாதர் இஸ் மை ரோல் மாடல் அப்படி இருக்கும்போது, ஹூ இஸ் மை ஃபாதர், ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல் அபவுட் மை ஃபாதர். அப்போ என் தகப்பன் யார் என்பதை நான் சரியாய் அறிந்திருந்தால்தான் என் ஃபாதர் வந்து என்னோட குட் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி இது பண்ண முடியும். அப்போ இந்த நாட்கள்ல என் தேவன் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என் மேய்ப்பராய் இருக்கிறார், அதனால நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஏன் தாழ்ச்சி அடைவதில்லை? அந்த இயேசு கிறிஸ்து எனக்காய் ஜீவனை தந்திருக்கிறார்,
அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வியாதியை சுமந்து கொண்டார். அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறாதவராய் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த இயேசு கிறிஸ்து நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னார். அந்த இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ இது எல்லாமே அவர் தேவன் நமக்காய் செய்து முடித்த அந்த காரியம். அதனாலதான் இந்த இடத்துல பாய்க்கிறார், இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த வசனங்களை அடுத்து நம்ம தொடர்ந்து அந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தோம். அழகான ஒரு வாக்குத்த வசனங்களாய் காணப்படும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாசிக்க முடியுமா யாராவது? சங்கீதம் 23 அதிகாரம். அமர்ந்த தண்ணிகள் அன்னையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோட கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பன்றியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு வார்த்தைகளை எவ்வளவு தைரியமாய் அந்த மேய்க்கப்பட்டவர் அவர் சொல்லுகிறார் அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு அவருடைய மேய்ப்பர் யார் என்று அறிந்து எவ்வளவு ஒரு தைரியமாய் சொல்ல முடியும்? ஒரு பிள்ளை வந்து தகப்பனுக்கு கீழே இருக்கு விவரம் தெரிகிற வரைக்கும், சோ அந்த பிள்ளை வந்து தகப்பன் கீழே இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை ரொம்ப செக்யூர்டா ஒரு ஃபீல் இருக்கும் அந்த பிள்ளைக்கு. அப்போ கான்ஃபிடண்டாக சொல்லும், மை ஃபாதர் இஸ் நத்திங் கோயிங் டு ஹேப்பன் டு மீ அப்படின்ட்டு. அப்போ அந்த பிள்ளையோட அந்த நம்பிக்கை, தன்னுடைய தகப்பனால எல்லாமே செய்ய முடியும் இந்த உலகத்தில் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. அதனால தான் அந்த பிள்ளை போல்டு அந்த இடத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளை அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாப்புல. அதே மாதிரி தான் நம்ம ஒர்க் பிளேஸ்ல ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் சூப்பர்வைசர்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம ஒரி பண்ணவே மாட்டோம். தே வில் டேக் கேர் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா இருப்போம், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல தாவீது அழகாய் சொல்லுகிறார். அந்த வருகிற காரியங்கள் எல்லாத்தையும் பெரிய பெரிய காரியங்களை சொல்லுகிறார், இந்த கான்ஃபிடண்டான காரியங்கள். அப்போ அவருடைய மேய்ப்பர் கர்த்தர் என்கிற அந்த மேய்ப்பர் அவர் சரியாய் அறிந்திருந்ததுனால தான் ஏற்று இந்த மாதிரி அவருடைய வார்த்தையில சொல்றார். இந்த நாட்கள்லையும் அந்த கான்ஃபிடன்ட் நமக்கு காணப்படுகிறதா? அப்படி கான்ஃபிடன்ட் இல்லாதவர்களாய் காணப்படுவோம் என்றால் நம் மேய்ப்பரை நாம் இன்னும் சரியாய் அறியவில்லை. அப்படி இல்லை என்றால் அறிந்த அந்த மேய்ப்பரை நாம் சரியாய் நம்ம புரியவில்லை என்றுதான் நம்ம அர்த்தம் அந்த நாட்கள்ல. அதனால ஒரு பேனிக் சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம மேய்ப்பர் கூட இருக்கிறாரா ஓடிட்டாரா இல்ல வேற எங்கேயா வச்சிருக்கிறோமாங்கிறது அந்த நாள்லதான் தெரியும். ஒரு துக்க நாட்களோ இல்ல ஒரு ஒரு எமர்ஜென்சியோ இல்ல எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையோ வரும் பொழுதுதான் நம்மளோட படுற அந்த டிசிஷன் எடுக்கிற நேரத்துல நம்ம காணப்படுற அந்த சூழ்நிலையில தான் நம்ம மேய்ப்பரை எந்த அளவு அந்த ரிலேஷன்ஷிப்ல வைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த இடத்துல என்னன்னா மேய்ப்பரை தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியமான விஷயம். அவரை நன்றாய் அறிந்திருக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் தாழ்ச்சி அடையவும், இல்லை என்றால் நம்ம விழுந்து விழுந்து எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்கும், இல்லைன்னா வீழ்ந்து போகிற சூழ்நிலை தான் காணப்படும். ஒரு எக்ஸாம்பிள், இந்த நாட்களில் ஒரு அந்நிய ஸ்திரியான ஒரு எஸ்தரை வைத்து நம்ம சாரி ரூத்தை வைத்து நம்ம இந்த நாட்களில் சில காரியங்களை பார்க்கலாம். ரூத் காரியங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கடந்த வாரம் பைபிள் ஸ்டடியில கூட நாங்கள் இதைத்தான் தியானித்தோம். அந்த இதில் இருந்து தான் நான் கற்றுக்கொண்டே எடுத்தேன். அதனால தான் நான் அநேகருக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன், பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா வேதத்தில் நம்ம வளரணும் அப்படின்னா டீச்சிங் வேணும். டீச்சிங் வேணும்னா நம்ம மாத்திரம் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம பைபிள் ஸ்டடி இதை மாதிரிலாம் வரும் பொழுது நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் காணப்படுகிறது. எனவே நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், ரூத் புத்தகம் 1:16 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்டா இந்த காரியத்தை நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, இப்போ ரூத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது ரூத்து தன்னுடைய மாமியோடு காணப்பட்டாங்க. அப்போ அவங்க என்ன இந்த காரியங்கள் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, ரூத் வாழ்க்கையில கணவனை இழந்தவளாய் காணப்பட்டா. மாமி சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு கணவரை தெரிந்து கொண்டு இல்லைன்னா உங்கள் தாய் தகப்பன் வீட்டுக்கு நீங்கள் போங்க, நீங்கள் வேற ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ரூத் சொல்கிற காரியம், ரூத் வந்து யூத ஸ்திரியானா கிடையாது, அவங்க ஒரு அந்நிய ஸ்திரியாக இருந்து யூத மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுகிற ஒரு கணவனை தெரிந்து கொண்ட ஒரு ஸ்திரியாய் காணப்படுகிறார். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய மாமி நீங்கள் போய் இனி உங்களுடைய கணவனை தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் என்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கிட்டாங்க, இனி உங்களுக்கு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு நான் இன்னொரு பிள்ளையை பெற்று கொடுக்க முடியாது அப்படின்ட்டு பல காரியங்களை சொல்லி அந்த
ரூத்தோட நன்மைக்கு ஏதுவான காரியங்களை ஆசியா ஒரு மாமியா அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ரூத் இதற்கு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ரூத் 1:16 நான் வாசிக்கிறேன். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஸோ இந்த இடத்துல இஸ்ரவேலின் தேவனை ஒரு நன்றாய் அறிந்திருந்த ஒரு அந்நிய ஸ்திரீயாய் காணப்படுகிறார். இந்த நாட்களில் நம்ம அநேக இடங்கள்ல நம்ம காணப்படலாம். கிறிஸ்துவை அறிந்த குடும்பத்திலிருந்து நம்ம வந்திருக்கலாம், கிறிஸ்துவை அறியாத இடத்துலேருந்து நம்ம வந்திருக்கலாம், வேற ஒரு நம்பிக்கையில நம்ம வந்திருக்கலாம். கிறிஸ்து மெய்யான தேவன் என்று அறியாம அவர் இன்னொரு நபர் என்று அறிந்து கூட நம்ம வந்திருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல என்ன வச்சிருக்கிறான்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்போ அந்த மாமியோட தேவன் யார் என்பதை அந்த ரூத் சரியாய் ருசி பார்த்திருந்ததுனால தான் வந்து இந்த இடத்துல ரூத்னால சொல்ல முடியுது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்ட்டு. அப்போ இந்த நாட்கள்ல வந்து தேவன் யார் என்பதை சரியாய் ருசி பார்க்கிறது மிக மிக முக்கியமான காரியம் என்பதை நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. நம்ம சபையை பொறுத்தளவு கிறிஸ்து யார் என்பதை தான் அதிகமாய் எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்கிற காரியம். இது என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம சபையின் போதகம் கிடையவே கிடையாது. என்ன ஒரு போதகம் அப்படின்னா, இந்த வேதத்தின் போதகம். கிறிஸ்து யார் என்பதை சுவிசேஷமாய் அறிவிக்க சொன்னது கிறிஸ்து. அப்போ அவர் யார் என்பதை தான் நம் சபையில நம்ம அறிவித்து கொண்டிருக்கிறோமோ, அப்போ அந்த அவரை அறிந்து கொள்வதில் நம்ம முக்கியத்துவம் காண்பிக்கிறதுல நம்ம பலன் குன்றினவர்களாய் காணப்படக்கூடாது. கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்வதற்கு நாம் மிகவும் தாகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த இடத்துல ஒரு அந்நிய ஸ்திரீயாய் காணப்பட்ட அந்த ரூத், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று இந்த இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய தேவனாய் ஏற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரீயாய் காணப்படுகிறார். அந்த இஸ்ரவேலின் தேவனை மேய்ப்பராய் ஏற்றுக்கொண்ட இந்த ரூத்துக்கு அடுத்து வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்களை எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கிறோம். அப்போ சரியான ஒரு தேவனை, மெய்யான தேவனை நம்ம அறிந்தால் மட்டும்தான் அந்த தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ரூத் சரியான மெய்யான அந்த தேவனை அவள் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ மாமியோடு சேர்ந்து அவள் என்ன இஸ்ரவேல் ஜனங்களோட சேர்வதற்கு அங்க போறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த இஸ்ரேல் ஜனங்களோட சேர்ந்து அங்க வாழும் பொழுது அந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறதுனா, ரூத்தும் தன்னோட மாமியும் தனிமையில் காணப்படும் பொழுது அவர்கள் என்ன செய்யறாங்க, ஆகாரத்திற்கு வேண்டி கொஞ்சம் கோதுமைகளை எடுத்துருவான்னு சொல்லிட்டு மாமி சொல்லும் போது வயல்வெளிகளில அவங்க போயிட்டு கோதுமை பிறக்க போறாங்க. ஒரு லேபரா வேலைக்கு அவங்க போகல, அந்த அறுவடை செய்கிற இடத்துல கீழே கொட்டி கிடக்கிற அந்த தானியங்களை எடுத்து தங்களுடைய ஆகாரமாய் பெற்றுக்கொள்வதற்கு போறாங்க. அப்போ கீழே கொட்டி கிடக்கிற அந்த தானியங்களை எடுப்பதற்கு கர்த்தர் அந்த நாட்கள்ல நியமங்களை வைத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தானியங்களை ஃபுல்லாவே அறுத்து கொண்டு போகாம மற்றவர்களும் இல்லாதவர்களும் அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுறாங்க, அங்கங்க கொஞ்சம் தானியங்களை சிதற விட சொல்லி சில கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தாங்க பழைய ஏற்பாடுல. அப்படி பார்க்கும் பொழுது அந்த முறைமையின் படியே போவாஸ் என்பவருடைய நிலத்துல கர்த்தர் அறுக்கும் பொழுது, போவாஸ் ஒரு வகையில ரூத்தோட மாமியோட கசின்ல அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ், பட் இருந்தாலும் கூட டைரக்டா அங்க போகாம இந்த போவாஸ் நிலத்துல இவங்க போயிட்டு இது அவங்க கோதுமை கீழே விழுந்து போன அந்த கோதுமை எடுக்க போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல நடக்கிற சில சினாரியோஸ் நம்ம பார்க்கலாம். ரூத் 2:8 நான் வாசிக்கிறேன். ரூத் 2:8 அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, அப்போ அவங்க பொறுக்கிறத பொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க கதிர் அறுத்துட்டு இருக்கிறாங்க போவாஸ் நிலத்துல, ரூத் கீழே விழுந்ததை அவங்க பொறுக்கிக்கிட்டே வராங்க. அந்த நேரத்துல போவாஸ் வாரார், தன் நிலத்துல என்ன வேலை நடக்குதுன்னு பாக்குறதுக்கு வாரார். அந்த இடத்துல என்ன பார்க்கப்படுகிறது, மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட இரு, அவர்கள் அறுப்புக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். சோ ரெண்டாவது இந்த இடத்துல என்ன காணப்படுகிறதுன்னா, மெய்யான தேவனை தன்னுடைய மெய்ப்பரா ஏற்றுக்கொண்ட இந்த ரூத்துக்கு போற இடத்துல ஒரு என்னது கிடைக்குது அப்படின்னா, ஒரு தயவு கிடைக்குது. தன்னுடைய வாழ்க்கையை மடிந்து போகாதபடி தன் வாழ்க்கையை தொடங்கத்தக்கதான ஆகாரத்தை கர்த்தர் போஷிக்கிறவராய் இந்த இடத்துல காணப்படுகிறார். அந்த இடத்துல போன இடத்துல அந்த ஒரு தயவு. அப்போ அவர்கள் அறுப்புக்கும் வயலை நீ பார்த்து அவர் பிறகே போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டளை வருகிறது. 10:1 அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தில்
அந்நிய தேசத்தாளாய இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்கிறாள். அவளுக்கு சர்ப்ரைஸ்டா இருக்குது, நான் ஒரு அந்நிய தேச ஸ்திரீயாய் காணப்பட்டாலும், நான் யூத ஸ்திரீயாய் இல்லாத காணப்பட்டிருந்தாலும் எப்படி எனக்கு நீங்க தயவு கொடு பாராட்டுறீங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்கிறாப்புல. அதற்கு போவாஸ் பிரயுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எனக்கு எல்லாம் விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்போ இதுல என்ன செய்யறான்னா, இந்த இஸ்ரவேல் தேவனை, தன்னுடைய இஸ்ரவேல் தேவனை மேய்ப்பராய் கொண்டிருந்த இந்த ரூத்தோட கிரியைகளை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல போவாஸ் என்ன சொல்லுகிறாரு, உன்னுடைய கிரியை நான் பார்த்திருக்கிறேன், ஒரு நற்சாட்சியை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் என்ன இதா சொல்லுகிறாரு, இஸ்ரவேலின் தேவின் நாமத்தை நிமித்தம் அந்த ரூத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்து, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த இஸ்ரவேலின் தேவனை, நீ மெய்யான தேவனை அறிந்திருப்பாய் என்றால் உன் செய்கைகள் அந்த தேவனுக்கு பிரியமுள்ளதாய் காணப்படுறதாய் காணப்படும். அதன் நிமித்தம் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை, இந்த நாட்களையும் இஸ்ரவேல் தேவனை நாம் மெய்யாய் இருந்தோம் என்றால் அவருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படியும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வதை நாம் பார்க்கிறவர்களாய் இருப்போம். அடுத்து 2:12, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அப்போ விசுவாசித்து வந்த அந்த இஸ்ரவேல் தேவனை விசுவாசித்து வந்த ரூத்துக்கு நிறைவான பலன் கிடைக்கட்டுமாய் அவர் பிளஸ் பண்றவராய் காணப்படுகிறார். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும், நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றாள். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காழியிலே உன் துணிக்கியை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தால் அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தியடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கி கொள்ள வந்த பொழுது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அடுத்து என்ன சொல்றாருன்னா, வேலைக்காரர் அந்த சூப்பர்வைசருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும். அப்போ கெட்ட கீழே விழுகிறதையும் பொறுக்கி கொள்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. கெட்டி வச்ச அந்த எல்லாம் அறுத்து அந்த கோதுமையை கட்டி வச்சிருந்த அந்த கட்டில இருந்தும் விழுகிறதையும் எடுக்கிறதுக்கு ஒரு பிரிவிலேஜஸ் கொடுக்கிறார், இனியும் கொஞ்சம் எடுத்துக்கட்டோம்ட்டு. அவள் அரிக்கட்டுகிறவர்கள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அருகிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று ஓகே. ஸோ இப்போ 16 வரைக்கும் நம்ம வாசித்தோம். இப்போ இஸ்ரவேல் தேவனை தன் மேய்ப்பராய் பெற்றுக்கொண்டிருந்த ரூத், அப்போ எப்படிப்பட்ட ஒரு நன்மையை, ஒரு அந்நிய தேசத்தாரியை ஸ்திரீயாய் காணப்பட்டிருந்தாலும் எப்படி ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டவளாய் காணப்பட்டாள் என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ நம் மேய்ப்பர் யார், அப்போ நம் யாரை மேய்ப்பராய் அறிந்திருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்த ஃபைனலா ஒரு வசனம் வாசிக்கிறேன், 4:17. அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளையை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். அப்போ இந்த ரூத்துக்கு என்ன ஒரு பெரிய பிரிவிலேஜஸ் இந்த இடத்துல வருது, இந்த இஸ்ரவேல் தேவனை தன்னுடைய மேய்ப்பராய் ஏற்றுக்கொண்டு வந்த இந்த ரூத்துக்கு அந்த வாரிசு சந்ததியில தான் தாவீது பிறக்கிறார். அடுத்து அந்த தாவீதின் சந்ததியில தான் கர்த்தராய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்போ எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிரிவிலேஜஸ். அப்போ இதுல காரியம் ஒரு சின்ன காரியம்தான், கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை என் மேய்ப்பராய். அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய மேய்ப்பராய் வைத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் தான் கடந்து வரணும். அப்போதான் நாம் தாழ்ச்சடையாது எப்பொழுதுமே காணப்படுவோம். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த உலகத்தின் அதிபதியை நம்ம மேய்ப்பராய் வைத்திருப்போம் என்றால், கர்த்தரை நம்ம மேய்ப்பராய் வைக்காதபடி, இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில நம்ம ஆளுகை செய்யும்படி நம்ம வைக்காது இருப்போம் என்றால், இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் இச்சைகள்,
இல்லை என்றால் நாம் விருப்பப்படுகிற நம் சுயத்தை நம்மை ஆளுகை செய்ய வைப்போம் என்றால் அது எங்க கொண்டு போய்விடும்னா, இந்த உலகத்தின் வழி மரணத்தின் வழியாய் தான் காணப்படும். அதனால இந்த நாட்கள்ல நாம் மேய்ப்பர் யார் என்று சரியாய் அறிந்திருக்கணும், அவரை மாத்திரம் நம்ம சார்ந்து இருக்கணும் என்பது மிக முக்கியமான காரியங்களாய் காணப்படுகிறது. கடைசியாக ஆடுகளாய் காணப்படுகிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் ஷார்ட்டா பார்த்துடலாம். வெளிப்படுத்தல் அதிகாரம், வெளிப்படுத்தல் புத்தகம் 3:20 22 வைத்து வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். அப்போ இந்த நாட்கள்ல என்ன அப்படின்னா, ரட்சிப்பின் வழியை அவர் நமக்கு சுவிசேஷமாய் நம்ம வார்த்தைகளை அதிகமாய் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தேவனை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் இந்த நாட்கள்லையும் தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை நம் காதுகள் அருகே வரும் பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் சத்தத்திற்கு நம்ம காதுகளில் காணப்படுகிற கதவை நம்ம திறக்கிறோமா, இல்லைன்னா காதுகள்ல நம்ம காதுகள்ல கதவு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். ஒரு சாதாரண ஒரு கேள்விதான். எஸ், கேட்கிற சத்தியத்தை உள்ள போக விடாம அந்த தேவனுடைய வார்த்தையை அடைத்து கொள்வது, அதுதான் உங்களோட டோர். அப்போ எதை கேட்கணுமோ அதை கேட்கறதுக்கு நீங்க காதை திறந்து வைக்க தான் வேணும். அந்த அட்டென்ஷன் கம்பல்சரி வேணும். அப்போ ஒரு மணி நேரம் சத்தியம் நம்ம சபையில நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு எத்தனை பேர் அந்த ஒன் ஹவர் அப்படியே ஃபோக்கஸ்டா இருக்க முடியுது? இருக்க முடியல. கொஞ்ச நேரத்துல நம்ம மூவ் ஆயிடுறோம், இல்லை டிஸ்ட்ராக்ட் ஆகி வெளியில போயிடுறோம், இல்லை அப்படின்னா டிஸ்கம்ஃபர்டாகவே உட்காந்துட்டு இருக்கிறோம், இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் நம்ம மைண்ட் இந்த இடத்துல ப்ரெசன்ஸ்ல இருந்து அப்படியே கொஞ்சம் விலக விட்டுடுறோம். ஸோ இது எல்லாமே வந்து பிசாசு கொண்டு வந்து போடுகிற நம்ம தடைகளாய்த்தான் காணப்படுகிறது. அதனால இப்போ மெதுவாய் ஆண்டவர் எப்பொழுதுமே ரட்சிக்கப்பட்ட நம்மை தட்டுவது என்ன அப்படின்னா, நம்ம மறந்து போன அவரை ஏற்றுக்கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மறந்து போன சில காரியங்களை ஞாபகப்படுத்துறது தான் வந்து அவருடைய வார்த்தை மூலம் நமக்கு ஒவ்வொரு நாளும் பேசுகிற காரியம். சபையில வந்து அவர் நமக்கு ஒரு டீச்சிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு காரியம். அப்போ அதை கேட்பதற்கு நம் காதுகளை அடைத்தவர்களாய் காணப்படுவோம் என்றால் இந்த உலக மேய்ப்பன் நம்ம அதிகமாய் மேய்க்கிறவனாய் காணப்படுவான். அந்த சத்தியத்துல நம்ம கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்றால் அந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பராய் காணப்படுவார். அப்படிப்பட்ட மேய்ப்பர் நம்மோடு வாழ்க்கையில இருப்பார் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் தரித்திரத்திலேயே இருக்காது, துக்கத்திலேயே இருக்காது, கவலையிலேயே இருக்காது, அந்த சந்தோஷமான பாதையை நேராய் நோக்கி கடந்து செல்லும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல நாள்லையும் அப்பாண்டவரே கர்த்தர் என்கிற அந்த வார்த்தையை தாவீது ஸ்பெசிஃபை பண்ணி சொன்ன அந்த காரியத்தை நாங்கள் தியானித்தோம். அப்பாண்டவரே அந்த கர்த்தர் இந்த பூமியில இம்மானுவேலராய் எங்களுடைய தேவனாய் வெளிப்பட்டவர் மாத்திரம் அல்ல, எங்களுக்காய் ரட்சிப்பை அப்பாண்டவரே பரலோக ராஜ்யத்தையும் எங்களுக்கு சுதந்திரவாளியாய் கொடுத்து சென்ற அந்த தேவனை இந்த நாட்கள்ல அப்பா நாங்கள் நினைத்து பார்க்கும்படியாய் அந்த தேவனை நாங்கள் மெய்யாய் அறிந்து எங்களுடைய மேய்ப்பராய் வைத்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க கர்த்தனை கிருபை தந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த தேவனை நாங்கள் அறிந்திருந்தால் மாத்திரமே நீர் வைத்திருக்கிற அப்பாண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் ஆண்டவரே வேதத்துல வார்த்தையில் ஆண்டவரே வார்த்தைகளாய் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்பா இந்த நேரத்திலையும் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அப்பா ஜனங்களா இந்த நாட்களை காணப்படுகிறோமா, இல்ல எங்க செவிகளை தேவ வார்த்தைக்கு விலக்கி வைத்திருக்கிற ஜனங்களா இந்த நாட்களை காணப்படுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கிருபை தருவீராக. இதுல எதுல குறைகள் நாங்கள் எங்க வாழ்க்கையில காணப்பட்டாலும் கர்த்தர் ஆண்டவரே நீ வரும் நாட்கள்ல அப்பா ஆண்டவரே உண்மை ஃபோக்கஸ்டாய் நாங்கள் பார்க்கவும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உன்னிப்பாய் கவனித்து ஆண்டவரே நீ சொல்லுகிற அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்பணிந்து நடக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில காணப்பட்ட இந்த தடைகள் எல்லாம் மாறப்போவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்கு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. கர்த்தராய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.